ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஜெய். இது உங்களுக்கு ஜெய் பிளாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹில் கிளைம்ப் ரைட் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லா பசங்களும் பைக்கில் ஹில் ரைட் போயிருப்போம், ஆனால் சைக்கிளில் மேக்ஸிமம் போயிருக்க மாட்டோம். சைக்கிளில் போகிறப்ப தான் அந்த ஹில்லோட எலிவேஷன்னா நம்ம ஃபீல் பண்ண முடியுதுன்னா. பைக்கில் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே சர்ருன்னு போயிட்டு காற்றோட நல்லா போயிட்டு வந்துடலாம். ஆனால் சைக்கிளில் போகும்போது தான் அதோடய கஷ்டம் தெரியும்போதுவா. உண்மையை சொல்லணும்னா டங்கு வர வந்துடுது. ஆனால் அந்த ஹில்லோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் சைக்கிளை போய் பார்க்கணும். சரி, இந்த அதே மாதிரி சைக்கிளில் போகிற வெளியே தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெயின்போ தெரியுதா நண்பா? எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் இங்கே கேமராவில் சரியாக விசிபிள் ஆகுது தெரியல. ஆனால் ரெயின்போ நல்லா தெரியுது, ஆனால் பூரலும் விழுகுது, கொஞ்சம் வெயிலும் அடிக்குது. வானவரை பார்த்துட்டு அப்படியே மலையில வாங்க நண்பா. நமக்கு முன்னாடி போகிற சைக்கிள் ஃபயர் பாஸ் சைக்கிள். அந்த நண்பர் என்ன பண்ணுவார்னா, ஹில்ஸில் ஏற மாட்டார், ஸ்டார்டிங்கில் திரும்பி போயிடுவார். அப்பொழுது ஃபயர் பாஸ் சைக்கிள் வாங்கணும். ஹில் ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் என்ன ஹில் ரைட் போக போங்க நண்பா, அப்போ தான் நம்மளோட ஸ்டாமினா என்னன்னு தெரியும். ஒரு 20 கேக் மேலே சைக்கிள் வாங்கிட்டு ஒரு நார்மல் டயர்டில் தான் ஓட்டு வேண்டாம், அது வந்து வேஸ்ட் தான் ப்ரோ. சைக்கிளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம எல்லாத்துக்கும் போயிட்டு வரணும். நம்மளால் போக முடியுமான்னு பார்க்கணும். இப்போ நம்ம ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். இந்த சைக்கிள் ஸ்பீடாக போயிருந்தேன், நான் மேக்ஸிமம் ஒரு 10 தான் போயிட்டுருப்பேன். நார்மல் ட்ரெயினில் ஒரு 23-25 போவேன். நான் இதில் உண்மையில் ஓட்டமாக நண்பா, நீங்களே பாருங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க சைக்கிளோட ஸ்பீட் என்னோட கியர் லோவில் தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, பேக்கில் இருக்கிறதுலே லோவில் இருந்துச்சு. அப்படியே இயற்கையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். லைட்டாக ஒரு தூரல் வேறு வருது, உங்களுக்கு உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அப்படியே நான் ரைட் போயிட்டே தான் இருந்தோம். மேக்ஸ் ஸ்லோவாக தான் போவோம், அதில் உங்களுக்கு பிரச்சனையே வேணாம். உங்கள்கிட்ட சைக்கிள் என்ன சைக்கிளாக இருக்கட்டும், எம்டிபியாக இருக்கட்டும், ஹைப்ரிட்டாக இருக்கட்டும், உங்களால் வந்து ரோடு நல்லா இருந்தால் போதும். எந்த சைக்கிள் வச்சு வேணால் போகலாம். என்கிட்ட எம்டிபி சைக்கிள் தான் இருக்குன்னு, டயர் பிராடாக இருக்குது, என்னால் ஹில் ஸ்டேஷன் போக முடியுமான்னு கேட்டேன். என்னோடய சைக்கிள் எம்டி தான் நண்பா, டயர் 2.4 inches பிராடு. நானும் இதில் தான் போயிட்டுருக்கேன். நல்லா வெயிட் லாஸ் ஆகும், அதுவும் ஹில் ஸ்டேஷன்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப வேறு லெவல் கேலரி போடாது, வேர்த்து ஒழுகிட்டே தான் நண்பா இருக்குது. நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டெரெயினை சூஸ் பண்ணிக்கிங்க, டெய்லி சைக்கிளிங் போயிட்டு வாங்க, நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. நான் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 90 kg கிட்ட இருந்த நண்பா. நான் வெறும் சைக்கிளிங் மட்டும் தான் போனேன், வேறு எதுவும் டயட் எதுவும் ஃபாலோ பண்ணல. நான் இப்போ வந்து 80 kg இருக்கேன். 10 kg 2 months நான் வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். 2 months நான் எப்படி ஒரு 2000 kilometer மேலே போயிருப்பேன். நான் டெய்லியும் ஒரு 20 kilometer மேலே எப்படி போயிருவேன். நம்ம வந்து இது போக போக நமக்கு சைக்கிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் நண்பா, நமக்கே தோணும் டெய்லி ரைடு போகலான்னு. இதுக்கு மேலே அப் கிளைம் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு அவங்க பெர்மிஷன் தரல நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீக் வேணால் பெர்மிஷன் தரேன்ட்டுருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு 2 kilometer வரைக்கும் நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ டவுன்ஹில்லை பார்க்கலாம். இப்போ டவுன்ஹில் பண்ண போகிறோம் நண்பா. அப்ரில் போயிட்டு உடனே டவுன்ஹில் போகிறப்ப தான் அதோடய ஃபீல் வேறு லெவல் இருக்குது நண்பா. நல்லா வேர்த்து இருக்கும், ஸோ அந்த காற்றுக்கு இது செம்மையாக இருக்கும். அதாவது எப்படி நம்ம சொல்லணுன்னா, திருட்டு மாங்காய். அதாவது நம்ம ஒரு தோட்டத்தில் போய் மாங்காய் திருட்டி வந்து அதை கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து வீட்டில் உடச்சி அதில் உப்பு போட்டு சாப்பிட்றப்ப தான் அது ஒரு டேஸ்ட். அதே மாதிரி நண்பா, நம்ம வந்து மேலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், செம்ம வேறு வேறுத்திருக்கு. இப்போ நம்ம டவுன்ஹில் போகிறப்ப அந்த ஃபீலிங்கே தனியாக இருக்கும். ஸோ நான் ஒரு சின்ன பிஜிஎம் போட்டு விட்றேன், அதோட நீங்களும் பாருங்கள் அது டவுன்ஹில் போகிற வீடு எப்படி இருக்குண்டு. Thank you.
நமக்கு முன்னாடி இப்போ ஹேர்பின் பெட் இருக்கு நண்பா. இப்போ நம்ம டவுன்ஹில் ரைட் போகும்போது இதில் எப்படி டேன் பெட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம மேலே இருந்து ஃபாஸ்ட்டாக வந்துகிட்ருப்போம். ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மேக்ஸிமம் டேர்னிங் ரேடியஸ் எடுக்கணும் நண்பா. அப்போ தான் நம்ம டேன் பண்ணுறப்ப நமக்கு சைக்கிள் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லோவாகவே போய் நம்ம டேர்ன் பண்ணுறதா நம்ம நமக்கு ரொம்ப சேஃப். இல்லை நான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் போகிற மாதிரி நான் ட்ரிஃப்ட் பண்ணி தான் டேர்ன் பண்ணுவேன்னா நாளைக்கு காலத்து நகர் பேப்பரில் தான் நம்மளை பார்க்க முடியும். ஸோ நம்ம டேர்ன் பண்ணுறப்ப மட்டும் சைக்கிளை ஸ்லோ பண்ணிக்கணும் நண்பா. ஸோ சைக்கிள் ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ பிரேக் பண்ண ஓடி பிடிக்கிறப்ப பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்து பிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ, பாய்.